அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை, நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தோழியர்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்து அவனுடைய உபதேசங்களை கேட்பதற்காக சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அழிக்கப்பட்ட சமூகம் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாற்றில் ஏராளமான சமூகங்களை படைத்து அந்த சமூகங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடனை சரியாக நிறைவேற்றவில்லை, நன்றியை அவர்கள் முறையாக செலுத்தவில்லை, அல்லாஹ் அவர்களை அழித்தொழித்தான். இந்த உலகத்திலேயே அவர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட சமூகங்கள், பல சமூகங்கள் இருக்கிறார்கள், ஒரு சமூகம் அல்ல, இரண்டு சமூகம் அல்ல, ஏராளமான சமூகங்கள் அல்லாஹ்வால் அழிக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஏராளமான சமூகங்கள், இதை திருமறை குர்ஆனில் பல தடவை அல்லாஹ் மறுபடியும் சொல்கிறான். இந்த விஷயத்தை பொறுத்தவரை இது சாதாரண ஒரு அம்சம் அல்ல. நாம் நமக்கு தேவையான ஏராளமான படிப்பினைகள் இந்த சம்பவங்களில் இருக்கிறது. திருக்குறளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அழிக்கப்பட்ட சமூகங்களை பற்றி பேசாத அத்தியாயமே இல்லை என்று சொல்லலாம். பல இடங்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை பேசிக்கொண்டே இருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் ஒரு இடத்துல சொல்லிட்டு அதோடு முடிச்சிருவானா? இல்லை, மறுபடியும் அந்த சமூகம் எப்படி முரண்டு பிடித்தார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனை எப்படி அவர்களுக்கு கிடைத்தது, அதை அல்லாஹ் பல தடவை தெளிவுபடுத்துகிறான். ஆது கூட்டத்தார்கள், திருக்குறளில் ஒரு இடத்துல தான் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறானா? பல இடங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறான். இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த விஷயம் எப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அல்லாஹ் இதில் நிறைய படிப்பினைகளை வச்சிருக்கிறான். அழிக்கப்பட்ட சமூகங்களை நாம் அறிந்து கொள்வது, அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு படிப்பினைக்குரிய பாடம். இன்ன ஃபீ தாலிக லஐபர தல்லிமை யஹ்ஷா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு இதில் ஏராளமான படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில்லி உலின் நுஹா, அறிவுள்ள மக்களுக்கு இதில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன என்றும் அல்லாஹ் சொல்கின்றான். அந்த சமூகங்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அழிக்கப்பட்ட சமூகங்களை அறிந்து கொள்வதற்கு முன்னால்
அல்லாஹ் எப்போது ஒரு சமூகத்தை அழிப்பான் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகிறான், எத்தனையோ ஊர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள், இறை தூதர்களுக்கு அடிபணிய மறுத்தார்கள். ஃபஹாசபுனாஹா ஹிசாபன் ஷதீதா, அவர்களுக்கு கடுமையான முறையில் நாம் கணக்கு தீர்த்தோம். அவர்கள் செய்த பாவங்களுக்கு உலகத்திலேயே கடுமையான அடிப்படையில் நாம் கணக்கு தீர்த்தோம். வஅஸ்தபுனாஹா அதாபன் நுக்ரா, கடுமையான தண்டனையை அவர்களுக்கு நாம் வழங்கினோம். ஃபதாக்கத் வபால அம்ரிஹா, தாங்கள் செய்த தீமையின் கேட்டை அவர்கள் உணர்ந்தார்கள், சுவைத்தார்கள். வகான ஆகிபத்து அம்ரிஹா ஹுஸ்ரா, அந்த ஊரார்களுடைய இறுதி முடிவு கைசேதமாக முடிந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி, ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாப், அறிவுள்ள மக்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். பல இந்த சம்பவங்களை சொல்லி தான் நமக்கு அவனுடைய அச்சத்தையும் நமக்கு உணர்த்துறான். அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் மேல நமக்கு பயம் வரணும், அச்சம் வரணும். தப்பு செய்தா தண்டிப்பான், மறுமையில் மட்டுமல்ல நினைத்தால் இந்த உலகத்திலும் தண்டிப்பான் என்ற பயம் இருக்கணும். இந்த பயத்தை இந்த சம்பவங்களை சொல்லி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துகிறான். ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி எத்தனை ஊர்களை அல்லாஹ் அழிச்சிருக்கிறான், அல்லாஹ்வை பயந்து நடந்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை, இறை தூதர்கள் சொன்ன போதனைப்படி நீங்கள் நடக்கவில்லை என்றால் அவர்கள் அழிக்கப்பட்டது போல் நீங்களும் அழிக்கப்படுவீர்கள். பயந்து நடந்து கொள்ளுங்கள் அறிவுள்ள மக்களே. இப்ப அறிவுள்ள மக்கள் பயந்து நடந்து கொள்வார்கள். அறிவில்லாதவர்களுக்கு தான் இதை பற்றிய பயம் இருக்காது, இதை பற்றி அவர்கள் படிக்கவும் மாட்டார்கள். இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அறிவுள்ள மக்கள் அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அல்லாஹ் எப்போ அழிப்பான் ஒரு ஊரை? ஒரு ஊர் நல்ல செழிப்போடு இருந்து கொண்டிருக்கிறது, அந்த ஊருக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கிறது, அந்த ஊருக்கு தேவையான உணவுகள் அனைத்தும் தடைவிடாமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது, அது நிம்மதியான ஊராக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஊரை அல்லாஹ் திடீரென்று அழிக்க மாட்டான். அந்த ஊரார் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பல காரியங்களை செய்வார்கள். அவர்கள் செய்வது தவறு என்பதை உணர்த்துவதற்கு இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்புவான். இறை தூதர் அனுப்பாமல் அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு புரிய வைக்காமல் எந்த ஊரையும் அல்லாஹ் அழிச்சது கிடையாது, அழிக்க மாட்டான். வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா வஹுலுஹா முஸ்லிஹூன், உமது இறைவன் எந்த ஒரு ஊராரையும் அந்த ஊரார் நல்லவர்களாக இருக்கும்போது அழிக்க மாட்டான். அல்லாஹ் அழிக்க மாட்டாங்கிறான், அழிச்சிருக்கிறானே, அவங்களா நல்லவர்களாக இருக்கவில்லை. ஒமா கான் அல்லாஹுலி அதிபகும் வஹும் இஸ்தஃபிரூன், இந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் போது, தப்பு செய்துவிட்டு செய்ததற்காக மனம் வருந்தும் போது அல்லாஹ் அவர்களையும் அழிக்க மாட்டான். இப்படி திருமறை குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அநியாயமாக எந்த ஊரையும் அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஒரு ஊரார் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் போது முதல் அல்லாஹ் என்ன செய்வான்? இறை தூதர்களை அனுப்புவான். முதல் எடுத்து சொல்லணுமா இல்லையா? ஒமா குன்னாமு அதிபீன ஹத்தா நபஅஸ ரசூலா, எந்த ரசூலையும் நாம் அனுப்பாமல் யாரையும் நாம் தண்டிப்பதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ரசூல்மார்களை அனுப்பாமல் நாம் யாரையும் தண்டிப்பதில்லை. இப்போ ஒரு ஊரார் தப்பு செய்கிறாங்கன்னா உடனே அல்லாஹ் அழிச்சிட மாட்டான். மனுஷன் வேணா அந்த வேலைகளை செய்வான். நமக்கு பிடிக்காத காரியத்தை யாராவது செஞ்சிட்டா அவங்க செய்கிறது தப்புங்கிறத முத உணர்த்தணும், அதான் முறை. உணர்த்தாமையே என்ன செய்யறது? தண்டனையை கொடுக்கறது. இப்படி மனிதர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான், செய்ய மாட்டேன்னு சொல்றான். உமா குன்னா முஅஸ்ஸிபீன், நாம் யாரையும் தண்டிக்க மாட்டோம். ஹத்தா நபஅஸ ரசூலா, இறை தூதர்களை நாம் அனுப்புகிறவரை. வஇதா அரதுனா அன் நுஹ்லிக கரியதன், ஒரு ஊரை நாம் அழிக்க நினைத்தால், அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊரை நம்ம அழிக்க நினைத்தால் அமர்னா முத்ரஃபீஹா, அந்த ஊரில் சொகுசாக இருக்கக்கூடியவர்களுக்கு முதலில் இதெல்லாம் தவறு என்று கட்டளையிடுவோம். இறை தூதர் போய் என்ன செய்வார்? இதெல்லாம் பாவமான காரியம், இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவார். ஃபஃபஸகூ ஃபீஹா, அந்த கட்டளையை காதில் வாங்கிய பிறகும் அவர்கள் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்வார்கள். பாவத்தை தொடர்ந்து செய்வாங்க, தெரியும் இது தப்புன்னு தெரியும், ஆளும் வந்து சொல்லியாச்சு,
அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஊரார் மீது நம்முடைய சொல் உறுதியாகும். அல்லாஹ் ஏற்கனவே விதியில் எழுதியிருப்பான் இவங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்கன்னு சொல்லி, ஆனால் அந்த விதியை வச்சு அழிக்க முடியாது, அது நடைமுறையில் வந்தாதான் தீர்ப்பளிக்க முடியும். ஃபஹக்கா அலைஹல் கவுல், அந்த ஊரார் மீது நம்முடைய சொல் உறுதியாகிவிடும், நடைமுறையாகிவிடும். இவர்கள் திருந்தவில்லை, இவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லியாச்சு, ஆனாலும் இவர்கள் திருந்தவில்லை என்று உறுதியாகிவிடும். ஃபதம்மர்னாக ததுமீரா, இதன் பிறகுதான் அந்த ஊராரை ஒரே அடியாக நாம் துடைத்து அழித்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி அல்லாஹ் அவகாசமும் தருவான், இறை தூதர்களை அனுப்பி சொல்ற மாதிரி உடனே அல்லாஹ் அழிச்சிட மாட்டான். அவங்க திருந்துறதுக்கு தேவையான அளவு காலகட்டம், நீண்ட காலகட்டத்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்ப திருந்துவானா, நாளைக்கு திருந்துவானா, அடுத்த வருஷம் திருந்துவானா, அடுத்த வருஷம் திருந்துவானா, குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீண்ட அவகாசத்தை அல்லாஹ் தருவான். அதற்கு பிறகும் அவன் திருந்தவில்லை என்றால் அப்போதுதான் அல்லாஹ் என்ன செய்யறது, அந்த சாரார்களை தண்டிக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவ்வாறு அழிக்கப்பட்ட சமூகத்தில் ஒரு சமூகம், முதல் சமூகம் அழிக்கப்பட்ட சமூகம், இந்த உலகத்திலே முதன் முதலில் அழிக்கப்பட்ட ஒரு சமூகம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்கள். அவர்கள் தான் வரலாற்றில் முதன் முதலில் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி இந்த உலகத்திலே அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் ஏன் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், அந்த காரணத்தை முதல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள், என்ன காரணம்? பல வகையான சமூக மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அதுபோன்று ஆது, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்கள் அழிக்கப்பட்டார்கள். இப்படி பல வகையான சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கின்றான். இவர்கள் அழிக்கப்பட்ட இடங்களும் இந்த பூமியில் இருக்கிறது, அதான் ரொம்ப முக்கியம். இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட வரலாறு மட்டுமல்ல, இதெல்லாம் எப்போ உள்ள சம்பவம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். இந்த ஆது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள், ஆது, சமூது, இவரெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவதற்கு முன்பாக உலகத்திலே வாழ்ந்த சமூகங்கள். இவர்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க இறந்து போனாலும் இவர்கள் வாழ்ந்த பகுதிகள் இன்று வரைக்கும் உலகத்திலே இருக்கிறது. ஆது சமூகம், அவர்கள் யமனுக்கும் ஓமனுக்கும் மத்தியில் உள்ள ஒரு பகுதியில் வாழ்ந்தார்கள். இப்போ யமன் நாடு இருக்கா இல்லையா, யமன் ஓமன், இந்த இரண்டு நாடுக்கும் மத்தியில் வாழ்ந்த ஒரு சமூகம் தான் ஆது சமூகத்தார்கள். சமூது சமூகத்தார், நீங்க மதீனாவுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், மதீனாவிலிருந்து தபூக்கு போகக்கூடிய வழியில் இடையில் ஒரு ஊர் இருக்கிறது சமூது. அல்லாஹ் சொல்ற மாதிரி அப்படியே இருக்கும். குர்ஆன்ல பார்த்துருப்போமே மலைகளை எல்லாம் குடைந்து வாழ்ந்தார்கள்னு, அதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். அல்ல அந்த வாய்ப்பு நமக்கு கொடுத்தான், மலைகளை குடைந்து குடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் யாருமே இல்லை, அவங்க வாழ்ந்த ஊர்கள் இருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூக மக்கள் வாழ்ந்த ஊர்கள், அவர்கள் அழிக்கப்பட்ட பகுதிகள், ஜோர்டான், பலஸ்தீன் பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஜோர்டான் பகுதியில் அவர்கள் அழிக்கப்பட்ட பகுதி இன்று கூட நம்ம போய் பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைச்சா அந்த இடங்களை போய் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அவங்க காலத்திலேயே சஹாபாக்கள் ஒரு போருக்கு போகும்போது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்த ஹிஜ்ரி என்ற அந்த பகுதியை கடந்து செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தை நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களாக அழுதவர்களாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிய இடம், அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கிய இடம். இங்கு வந்து கேளிக்கைகளில், கூச்சல் குழப்பங்களில் ஈடுபடக்கூடாது, பயத்தோடு அழுது கொண்டு கடந்து போகுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ அந்த இடத்தெல்லாம் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம போகலாம், பார்க்கலாம். அல்லாவே பார்க்க சொல்றான், அவளம் எசீரு ஃபில் ஆரது, இந்த பூமியில் நீங்கள் சுற்றி திரிய மாட்டீர்களா, அல்லாஹ் கேட்குறாங்க. பல பேர் இந்த வசனத்தை இதோட முடிச்சிருவாங்க, பூமியில் சுற்றி திரிய மாட்டீர்களா அப்படின்னு சொல்லி சுற்றுலா போக மாட்டீங்களா அப்படிங்கிறது. இது சுற்றுலா போக மாட்டீங்களாங்கிறதுக்காக சொல்லப்பட்ட வசனம் கிடையாது. ஃபயந்துரு கைஃப கான ஆகிபத்துல்லதீன கானு மின் கபலிஹிம், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா. இப்போ அல்லாஹ் இங்கே பார்க்க சொல்கிறது எதை, இந்த அழிக்கப்பட்ட இடங்களை பார்க்க சொல்கிறான். இப்போ இதுக்காக நம்ம பயணம் போனால் இந்த திருமறை குர்ஆனுடைய கட்டளைப்படி இது ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத். எத்தனை இடங்களை நம்ம பார்க்குறோம்ல, அழிக்கப்பட்ட இடங்களையும் போய் பார்க்கலாம்.
ஏன்னா அது திருக்குறள்ல அல்லாஹ் அதை தூண்டுறான். இத்தனையும் உங்களுக்கு முன்னால் பல சமூகங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் நீங்கள் போய் பார்க்க மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இவ்வாறு அழிக்கப்பட்ட சமூகத்தில் முதல் சாரார் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள். இப்போ ஒவ்வொரு சமூகத்தையும் அல்லாஹ் அழிச்சிருக்கிறான். அவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவங்களை செஞ்சாங்க. எல்லார்ட்டையும் இருந்த ஒரு பாவம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது அழிக்கப்பட்ட எல்லா சமூகத்தாரிடத்திலையும் இருந்த பாவங்கள். சில பேரிடத்தில் ஓரினச்சேர்க்கை இருந்தது, சில பேரிடத்தில் அளவு நிறுவைகளில் மோசடி செய்யக்கூடிய தீய கலாச்சாரம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு சாராரிடத்திலையும் இணை வைப்போடு மற்ற பாவங்களும் சேர்ந்திருந்தது. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்களை பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள், வேறு எந்த காரணமும் இல்லை. மற்ற சாராயம் குடிக்கிறதோ, விபச்சாரம் பண்ணுறதோ, திருடுறதோ, அளவை நிறுவையில் மோசடி பண்ணுறதோ, இது மாதிரியான எந்த அம்சங்களும் அந்த சமூக மக்களிடத்தில் இருக்கவில்லை. அவர்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு தவறு இணை வைப்பு தான். இந்த ஒன்றுக்காக தான் அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த இணை வைப்பு எப்படி அவர்களிடத்தில் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இணை வைப்பு எப்படி வந்துச்சு அது தெரியணுமா இல்லையா? ஏன்னா மனிதன் முதல் முதல் இந்த பூமிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான். அவங்க வர்றாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, மனித இனம் அப்படியே பெறுகிறது, மனித இனம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அப்போ இணை வைப்பு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அது யாருடைய பிள்ளைங்க? எல்லாரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின், ஒரு முஸ்லீம். இப்போ அவங்களுடைய பிள்ளைகளை அவங்க எப்படி வளர்ப்பாங்க? அல்லாஹ்வுடைய பயமுள்ளவர்களாக, அல்லாஹ்வை நம்பியவர்களாகத்தான் வளர்ப்பார்கள். இப்போ இந்த உலகத்தில் மனிதனுடைய துவக்கமே எப்படி என்றால் ஈமானோடு இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் மனிதர்கள் இந்த உலகத்தில் பெருகுகிறார்கள், வளர்கிறார்கள். திடீரென்று எப்போ இந்த இணை வைப்பு வருது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள்கிட்ட தான் அந்த இணை வைப்பு வருகிறது. அந்த இணை வைப்பினால தான் அவங்க அழிக்கவும் படுறாங்க. எப்படி இந்த சமூகத்தில் இணை வைப்பு வருகிறது என்றால் நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய சமூக மக்கள் எப்படி இணை வைப்பில் விழுந்து கிடக்கிறாங்களோ இதே வழியில தான் அந்த மக்களும் இணை வைப்பில் போய் விழுந்தாங்க. எப்படி விழுந்தாங்கன்னு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூக மக்கள் வணங்கிய கடவுள்கள் பேரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அவங்க வணங்கிய அந்த கடவுள்கள் பேர் யாருன்னா, லா ததருன்ன ஆலிஹத்தக்கும் வலா ததருன்ன வத்தன் வலா சுவான் வலா யகூசு. வத்து, சுவா, யகூசு, யஊக்கு, நஸ்ரு, இதெல்லாம் அவங்க வணங்கிய சிலைகள். நூஹ் நபியுடைய சமூக மக்கள் வணங்கிய சிலைகளுடைய பேர் வத்து, சுவா, யகூசு, யஊக்கு, நஸ்ரு. இவங்களாம் யாரு? இந்த வத்து யாரு, சுவா யாரு, யகூசு, யஊக்கு, நஸ்ரு யாரு அப்படின்னா, இவங்களாம் ஒரு காலத்தில் அவுளியாக்களாக இருந்தவங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அவுளியா அவுளியான்னு சொல்லி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் ஆத்தன்டிக்கான அவுளியா கிடையாது, ஆதாரபூர்வமான அவுளியா கிடையாது. இது அவுளியாவாக இருக்கலாம், அவுளியா இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா பீடி மஸ்தான் வச்சுருக்காங்க. எப்படி பீடி மஸ்தான், மஸ்தும் பீடியும் உள்ளவர் எப்படி அவுளியாவாக இருக்க முடியும்? இப்படியெல்லாம் நம்முடைய மக்கள் கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஆனால் நூஹ் நபியுடைய சமூக மக்கள் வணங்கிய இந்த அஞ்சு சிலைகளும் கன்ஃபார்மாக அவுளியாக்கள் தான். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இவர்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தவர்கள், முஸ்லீம்களாக மூமீன்களாக வாழ்ந்தவர்கள். அவங்க மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போனோடனே சைத்தான் வர்றான். சைத்தான் வந்து சில பேருடைய மண்டையில் ஊதி விடுறான். வந்து என்ன செய்கிறான், நம்மளாம் நல்லடியார்கள், இவங்களாம் எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள், சிறப்புக்குரிய சான்றோர்கள், ஆன்றோர்கள். இந்த சான்றோர்களை நம்ம மறக்கலாமா? மறக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? மறக்கக்கூடாதுன்னா அவங்களுக்காண்டி துவா செய். சைத்தான் அதை சொல்ல மாட்டான், அல்லாஹ் ரசூல் நமக்கு துவா செய்ய சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு முன் சென்றவர்களுக்காக நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய நினைக்கிறீங்களா, துவா செய்யுங்க. ஆனால் சைத்தான் அதை சொல்ல மாட்டானே, நல்லது சொல்கிற மாதிரி கெட்டது தானே சொல்லுவான். அவன் வந்து சில பேருடைய மனசில் போடுறான், முன்னோர்கள் நம்ம மறக்கக்கூடாது. சரி, அப்போ நம்ம என்ன செய்கிறது, அவங்களுடைய மண்ணறைகள் இருக்குதுல்ல, அந்த மண்ணறைகள் எல்லாம் நம்ம எழுப்பணும், கபரை கட்டணும். இப்போ சிறுக்கு வர்றது ஸ்டார்டிங் எங்கன்னா கபரில் தான் வருது, கபரில் தான் சிறுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் சிறுக்கு வைக்கல அந்த மக்கள், யாரும் கபரில் போய்
அந்த மனிதர்கள்ட்டெல்லாம் தங்களுடைய தேவைகள் எல்லாம் கேட்கல, சும்மா கபரை மட்டும் கட்டி வைக்கிறாங்க அவ்வளவுதான். ஏன்னா மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கட்டி பூசி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிகிறது, அது அப்படியே கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைகிறது. அப்படிதான் அனாச்சாரங்கள் பரிணாம வளர்ச்சி அடையும். செய்தான் இன்னும் சில பேர்கிட்ட வந்து மனசில் போடுறான், கபரு நினைக்கிறதுக்கு தானே கபரை வச்சுருக்குறோம், இந்த கபரு எவ்வளோ காலத்துக்கு நிலைக்கும், கபரில் உருவம் இல்லையில, சும்மா ஒரு முக்கோணம் சேஃபில் நீளமாக இருக்குது, இதில் உருவம் இல்லை. அப்போ இதை விட நல்ல நம்ம முன்னோர்களை நினைக்கிறதா இருந்தால் அவங்க உருவப்படங்களை எழுதி வச்சிட்டோம்னா, வரைஞ்சி வச்சுட்டா முகம் மறையவே மறையாது. ஏன்னா அவங்களுடைய தோற்றம் நம்முடைய கண்களுக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி செய்தான் போடுறான். அப்போ கபர் கொஞ்சம் பெருசாகுது. எப்படி பெருசாகுதுன்னு கேட்டால் உருவப்படமாக மாறுது. முன்னோர்களுடைய உருவப்படங்களை வரைஞ்சி வைக்கிறாங்க, அந்த உருவப்படத்தையும் வணங்கலை. அந்த உருவப்படம் நல்லா வழங்கிக்கோங்க, கபரு கட்டப்படுது, கபர் வணங்கப்படலை, உருவப்படம் வரையப்படுகிறது, அந்த உருவப்படமும் வணங்கப்படவில்லை. இணை வைப்பு எப்போ வருதுன்னு பாருங்க, இதெல்லாம் இணை வைப்பினுடைய வாசல்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க, நமக்கு கபரை கட்டலாமா, கட்டக்கூடாது, நீங்கள் அல்லாஹ் தான் கேட்குறீங்க, உங்களுக்கு விருப்பமான தந்தையோ தகப்பனாரோ கபரை நல்லா பூசி கட்டி எழுப்பி விட்டீங்கன்னா இது மார்க்கப்படி ஹராம். ஏன் இதென்ன இணை வைப்பா, நான் அல்லாட்டம் தான் கேட்குறேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இது இணை வைப்புக்கு கொண்டு போய் சேர்த்துரும். இந்த வேலையை செஞ்சு தான் இணை வைப்பில் போய் உளுந்தார்கள் நூஹ் நபியுடைய சமூக மக்கள். கபரில் தான் ஆரம்பிக்கும் இணை வைப்புக்கு போகிற ரூட் என்னென்னா பாதை. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கா இல்லையா, இணை வைப்புக்கு போகணும்னா அதுக்கு சில பாதை இருக்குது, ரூட் இருக்குது. அந்த ரூட்டு தான் இந்த கபர். இந்த கபருடைய பரிணாமம் தான் உருவப்படங்கள். இந்த ரெண்டையும் நபி தடுத்திருக்கிறாங்க. உருவப்படங்கள் நம்ம வீட்டில் வளர்க்கலாமா, வீட்டில் வரையலாமா, வைக்கலாமா சொல்லுங்கள், வைக்கக்கூடாது. நான் உருவப்படத்தெல்லாம் வணங்கலை, சும்மா ஞாபக அர்த்தமாக நான் வீட்டில் மாட்டி வச்சுருக்கேன்னு மாட்டி வைக்கலாமா, வைக்கக்கூடாது. ஏன் கூடாது, அதை காலப்போக்கில் உங்களை எங்கே கொண்டு போய் தள்ளும், இணை வைப்பில் கொண்டு போய் தள்ளும். இப்போ இந்த உருவப்படம் வந்துச்சு, இது இன்னும் கொஞ்சம் பரிணாமம் ஆச்சு. இந்த உருவப்படமா பேசாமல் கல்லால் வடிச்சுட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காயிருமா இல்லையா, மறக்கவே மாட்டோம், காலமெல்லாம் நின்றுக்கிட்டே இருக்கும், நம்ம மூத்தா போயிருவோம். ஆனால் அந்த சிலை அந்த உருவத்தோடு நம்முடைய முன்னோர்கள் ஜொலித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இது வந்து நினைக்க, அதாவது முன்னோர்களை நினைக்கிறதுக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு வந்துட்டாங்கன்னா இப்படி தான் அவங்க போவாங்க. அப்போ கபரு உருவப்படமாக மாறி உருவப்படம் எப்படி ஆகிடுச்சு, சிலையாக மாறிடுச்சு. சரி, இப்போயாவது சிலையை வணங்கினான்களான்னு கேட்டால் வணங்கலை. அப்போ இணைவை போடுறதுக்கு பல வருஷம் ஆகுது, இவங்களும் வணங்கலை. ஒரு ஜெனரேஷன் ரெண்டு ஜெனரேஷன் கழியுது, அதுக்கப்புறம் ஒரு சாரார் வர்றாங்க. இவர்களுக்கு இந்த சிலைகள் என்ன, இவங்களும் மனிதர்கள் தானே, வாழ்ந்து மரணித்தவங்க தானே, அந்த அறிவெல்லாம் எதுவுமே இல்லை. வந்தான் பார்த்தான், காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த சிலைகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க, அப்போ இவங்களாம் பயங்கரமான சக்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள வணங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த சிலையை உருவாக்கினவ வணங்கலை, கபர்களை கட்டினவன் வணங்கலை, இந்த உருவப்படங்களை ஓவியங்களை வரைந்து வைத்தவன் வணங்கவில்லை. நல்லா வணங்கிக்கோங்க, யார் வணங்குறா, அதெல்லாம் வச்சுட்டு போயிட்டான் அவனுடைய பிள்ளைய தான் என்ன செய்கிறாங்க, வந்து அதை வணங்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி தான் இணை வைப்பு வருது. இது இந்த மக்களை திருத்துறதுக்காக அனுப்பப்பட்டவங்க தான் யாரு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பப்படுறாங்க. ஏன்னா இச்சிலைகள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க, கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, அல்லாட்ட தான் கேட்கணும், சிலைகள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவங்களுடைய மொத்த பிரச்சார காலத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். வ லபிஸ ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா ஹம்சினா ஆமா. நூஹ் தன்னுடைய சமூக மக்களிடத்திலே 950 வருடங்கள் தங்கியிருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எத்தனை வருடங்கள், 950 வருடங்கள். நாம் 50 வருஷம் தான் தங்கியிருப்போம் இந்த உலகத்தில். நூஹ் நபி எவ்வளோ காலத்துக்கு எல்லாம் ஆயுள கொடுத்துருந்தான், 950 வருஷம் அந்த மக்களோடு இருந்தது. 950 அவங்க வயசு கிடையாது, அல்லாஹ் வயசுன்னு சொல்லலை, அந்த மக்களோடு பிரச்சாரம் பண்ணி அந்த மக்களோட முயற்சி பண்ணி மார்க்கத்தை சொன்னது 950 வருஷம். அவங்க வாழ்ந்தது அதுக்கு மேலே கூட இருக்கலாம், நிறைய கூட இருந்திருக்கலாம். இப்போ இத்தனை வருடங்கள் அவங்க அழைப்பு பணி செய்கிறாங்க. எப்படி அழைப்பு பணி செய்கிறாங்கன்னா, அது அல்லாஹ் திருமறை குர்ஆன்லேயே சொல்லி காட்டுறான். சூரத்து நூஹுன்னு ஒரு அத்தியாயமே இருக்கிறது, அந்நூஹு
நூஹ் அதில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களை அழைக்கிறாங்க, ரகசியமாக கூப்பிட்டு பார்க்குறாங்க, பகிரங்கமாக கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி பொதுவான சபையில் மக்கள் சந்திக்கக்கூடிய உட்காரக்கூடிய இடங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணைவிக்காதீங்க, அல்லாஹ் உங்களை படைச்சான், இதெல்லாம் முன்னோர்கள் உருவாக்கின அனாச்சாரங்கள், இதை விடுங்கன்னு அழைப்பு பண்ணி செய்கிறாங்க பகிரங்கமாக. யாருமே கேட்க மாட்டேங்கிறான். ஒரு சொற்ப நபர்கள் மட்டும்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், ஆமனமாக இல்லா கலில், நூஹோடு நம்பிக்கை கொண்டவர்கள் ரொம்ப குறைவாக இருந்தாங்க. இப்போ நூஹ் நபியை ஈமான் கொண்டவங்க ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதிகமானவங்க எப்படின்னா அந்த சமூகத்தில் நூஹ் நபியை நிராகரிக்கக்கூடியவங்களாக தான் இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி பகிரங்கமாக அவங்க அழைக்கிறாங்க, ரகசிய தனியாக கூப்பிட்டு பார்ப்போமே தனித்தனியா. இப்போ தனித்தனியாக தனி மனிதர் அழைப்பு பிரச்சாரத்தையும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, பிரயோஜனம் தரலை. நைட்டில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, பகலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இப்படி அழைப்பு பணி செய்வதற்குரிய எத்தனை வழிகள் இருக்கிறதோ எல்லா வழிகள்லையும் அந்த மக்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேச்சை கேட்கவே இல்லை. அவங்க பேசிய சொன்ன காரணங்களை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஏன் நூஹ் நபியுடைய பேச்சை அவங்க கேட்கலன்னா, அவங்க சொன்னாங்க, நீ எங்களை மாதிரி ஒரு மனுஷர் தானே, நீ எங்களை மாதிரி ஒரு ஆள் தானப்பா, உனக்கு ஏன் நான் கட்டுப்படணும், நீ என்ன இறை தூதர், உன் சொல்லுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும் இப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீ மலக்கா இருக்கணும், நீ எங்களை மாதிரி ஒரு மனிதராக இருக்கக்கூடாது இப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நூஹ் நபி சொன்னார், உங்க மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் மலக்கு அனுப்ப மாட்டான், இறை தூதர்களை தான் அனுப்புவான். எவ்வளவோ எடுத்து சொன்னார், காரணங்கள் தப்பான காரணங்களை கூட கற்பித்தார்கள். நீ வந்து வழிகட்டில் இருக்கிற யார், நூஹ் நபியை பார்த்து இவர்கள் ஆகப்பெரிய வழிகட்டில் இருந்து கொண்டு நூஹ் நபியை பார்த்து நீ தெளிவான வழிகட்டில் இருக்கிறாய் நூஹே என்று நூஹ் நபியை பார்த்து வழிகட்டர்கள்னு சொன்னாங்க, பைத்தியக்காரர்கள்னு சொன்னாங்க. யுரீதும் ஐ யத்தஃபத்தல் அலைக்கும், இவர் உங்கள்கிட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கிறார், உங்களை விட ஒரு பெரிய சிறப்பு அந்தஸ்து வேணுங்கிறதுக்காக தன்னை ரசூல்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆள் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர்கள் காரணங்களை கற்பித்தார்கள். இன்னொன்று கொஞ்சம் இறங்கி கூட வந்தாங்க. என்ன இறங்கி வந்தாங்க, நூஹே உன்னை நாங்கள் பின்பற்ற தயார், நீ அல்லாஹ்வை மட்டும்தானே வணங்கணும்னு சொல்கிற, அல்லாஹ்வை வணங்க தயார், ஆனால் உனக்கு பின்னாடி இருக்கிற ஆட்கள் சரியில்லை. உனக்கு பின்னாடி இருக்கிறானுங்களே இவர்கள் எல்லாம் அராதிலுனா, எங்கள் சமூகத்தில் கீழ் ஜாதியினர்கள். அப்போ அந்த சமூகத்தில் கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற வேறுபாடு வேற வச்சிருக்கிறானுங்க. எப்போ தௌஹீத் இல்லையோ அங்கே இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், கீழ் ஜாதி மேல் ஜாதி எல்லாம் வந்துடும். அப்போ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க, உங்களை நான் பின்னாடி வரலாம் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் மட்டும் வணங்கலாம், நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்க தயார், ஆனால் உங்களுக்கு பின்னாடி உள்ள ஆட்கள் எல்லாம் மட்டமான ஆட்களாக இருக்கிறாங்க, வேணும்னா அவங்களையெல்லாம் அடித்து விரட்டிட்டு வா, நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படி கூட சொன்னார்கள். அப்போ நூஹ் நபி சொன்னாங்க, ஒமா அனபி தாரிதில் மூமினீன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் உங்கள் பார்வையிலே மட்டமானவர்களாக இருந்தாலும், மட்டமானவர்கள் இல்லை ஆனால் உங்கள் கண்ணுகளுக்கு அவர்கள் மட்டமானவர்களாக தெரிந்தாலும் நான் அவர்களை விட முடியாது, நான் அவர்களை விட்டேன் நான் அநியாயக்காரன் ஆயிடுவேன், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான். அப்போ நாம் பார்க்கறது என்ன, இவன் பணக்காரனா ஏழையா, இவன் அந்தஸ்து உள்ளவனா கீழே உள்ளவனா, இதை நாம் பார்க்கக்கூடாது. நான் இறை தூதர், எல்லாருக்கும் நான் பொதுவானவன். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொல்லி என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். அழைப்பு பணி செய்கிறாங்க, எவ்வளவோ பேசி பேசி பார்க்குறாங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடைசியில் அவர்கள் சொல்லி விடுகிறார்கள், யா நூஹு நூஹே ஜாதல் தனா ஃபக்ஸர்த ஜிதாலனா, எங்களிடத்தில் நீ ரொம்பவே தர்க்கம் செய்து விட்டாய், எங்களிடத்தில் நீ ரொம்பவே தர்க்கம் செய்து விட்டாய், ஃபாத்தினா பிமா தாய்துனா இன்குன்தமின சாதுகைன், நீ உண்மையாளனாக இருந்தால் அதாபு வந்துடும் தண்டனை வந்துடும் சொல்றையில நீ கொண்டு வா பாவம். சவால், எதுக்கு சவால், சும்மா பயமுறுத்திக்கிட்டே இருக்காது, அல்லாஹ் தண்டிச்சிருவான் அல்லாஹ் தண்டிச்சிருவான், கொண்டு வாயா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான். புண்ணு வலைசவங்க என்ன செய்யறாங்க, அதாபையா கேட்குற, அது என் கையில் இல்லை, அல்லாஹ் நாடும்போது அது வரும், நீ கேட்கும்போது நான் அந்த அதாபை நான் கொடுக்கறதுக்கு அது என் அதிகாரத்துக்கு உட்பட்ட காரியம் அல்ல, அது வந்தா நீங்களாம் செத்து போயிடுவீங்க, அவங்களால தாங்க முடியாது, எச்சரிக்கிறாங்க. நூஹே ரொம்ப பேசாத, ஒன்று எங்களை விட்டு போயிரு, ஒரே அழைப்பு பண்ணி அழைப்பு பண்ணின்னு சொல்லி தாவா தாவான்னு சொல்லி எங்கிட்ட வந்துகிட்டு இருந்த, ல தகூன் என்ன மினல் மர்ஜூமீன்,
நீ கல்லால் எரியப்பட்டு விடுவாய், உன்னை கல்லால் அடித்து கொன்று விடுவோம், போய்விடு இங்கிருந்து. இந்த அளவுக்கு சொல்லி நூகலேஸ் அவங்களே நிராசை அடைஞ்சிட்டாங்க. இனிமே இவர்கள் திருந்த மாட்டார்கள், ஏன்னா இவ்வளவு சொல்லியாச்சு, இதற்கப்புறமும் திருந்தலை. இப்போ அல்லாட்டிருந்து வஹீம் வந்து விட்டது, நூஹே உங்களோடு இருக்கிறார்களே இவர்கள் தான் மூமின்கள், மற்றவர்கள் எல்லாம் உங்களை நம்ப மாட்டானுங்க. நீங்கள் இனிமேல் எவ்வளோதான் போய் கத்துனாலும் பேசினாலும் இனிமேல் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அதனால் நான் ஒரு முடிவு செய்து விட்டேன், இவர்கள் இந்த பூமியில் இருக்க லாயக்கற்றவர்கள், இந்த பூமியில் வாழ தகுதியற்றவர்கள். நான் தரக்கூடிய உணவை உண்ணுகிறார்கள், நான் இறக்கக்கூடிய நீரை இவர்கள் பருகுகிறார்கள், எல்லாம் நான் தரக்கூடிய அருக்குடைகளை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு இவர்கள் அநியாயம் அக்கிரமம் செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஹக்க அல்லாஹ்வுடைய உரிமையில கை வைக்கிறாங்க, அந்த உரிமையை படைப்பினங்களுக்கு தருகிறார்கள், சிர்க்கு வைக்கிறார்கள். இவர்களை நம்ம சும்மா விட மாட்டேன், அழிக்க போகிறேன், கப்பல் செய் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய கண்களுக்கு முன்னால் நீ கப்பல் செய்வீராக, அல்லாஹ் கப்பல் செய்ய சொல்லிட்டான், பெரிய கப்பல். நூலை சொங்க கப்பல் செய்கிறாங்க, ஏன்னா மூமீன்கள் ஏறணும், மூமீன்கள் மட்டுமல்ல அது வந்து ஒரு உலக பிரளயம். நூகலை சொங்குடைய காலத்தில் ஏற்பட்ட பிரளயம் இருக்கிறது, வெள்ளப்பிரளயம், அது உலக அளவில் ஏற்பட்டது. அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் எல்லாம் கழுவ போகிறான், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் மட்டும் ஏற்பட்ட பாதிப்பு அல்ல, இந்த பூமி முழுக்க ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம். அந்த ஏன்னா அந்த காலத்தில் அவங்க தான் மனிதர்கள், மற்ற யாரும் மனிதர்கள் கிடையாது. அப்போ அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லிட்டான், பூமியில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கிறதோ அதையும் ஏற்றணும், எல்லா உயிரினங்களையும் ஏற்ற முடியாது. அதனால் அல்லாஹ் சொன்னால் ஒவ்வொரு உயிரினங்களையும் ஒவ்வொரு ஜோடி எடுத்து ஏற்றிக்கோங்க, ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒவ்வொரு ஜோடி. அப்போ ஈமான் கொண்டவர்கள் ஏறினாங்க, யானையில் ஒரு ஜோடி, மாட்டில் ஒரு ஜோடி, ஆட்டில் ஒரு ஜோடி, இப்படி ஒவ்வொரு உயிரினங்களையும், ஏன்னா அழிஞ்சிடக்கூடாதே, ஒவ்வொரு உயிரினங்கள்லையும் ஒரு ஒரு ஜோடி எல்லாம் என்ன செஞ்சான், கப்பலில் ஏற்றிக்கிற சொல்லிட்டான். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நூவழிச்சவங்க கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே செய்கிறாங்க? தரையில் செய்கிறாங்க, நடுவில் செய்கிறாங்க, நிலப்பரப்பில் செய்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வேலையை செஞ்சால் ஈமான் இல்லாதவனுக்கு இதை பார்த்தா என்ன தெரியும், முட்டாள்தனமாக தானே தெரியும். கப்பலை பாருங்க, கப்பல் வந்து கடலில் விடுவாரா, இந்தால் தரையில் கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. குள்ளமாக மர்ற அலை எல்லாம் சொல்லி காட்டுறான். இவரை கடந்து போகும் போதெல்லாம் இவருடைய சமூக மக்கள் இவரை கேலி கிண்டல் செய்தார்கள், கப்பல் செய்கிறாரு, அழிக்க போகிறோமா, நம்மளாம் அழிக்கப்பட போகிறோமா, ஆ இவர் மட்டும் அந்த கப்பலில் ஏறி தப்பிக்க போகிறாரா, இப்படி என்ன செய்தார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள். நூ நபி சொன்னாங்க, கேலி கிண்டலா, விரைவில் உங்களை பார்த்து நாங்கள் சிரிப்போம், அந்த நிலை வரும். இப்போ அவர்களுக்கு ஒரு விளையாட்டாகவே தெரிஞ்சு, நூகளை அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் முட்டாள்தனமான காரியமாகவே அவர்களுக்கு புரிந்தது. நூகளை அவங்க கப்பல் செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் கப்பலில் ஏற சொல்கிறான், நீங்களும் மூமின்களும் கப்பலில் ஏறுங்க. மழை பொழிகிறது, தண்ணீர் கொட்டுகிறது, அல்லாஹ் நினைச்சா எவ்வளவு தண்ணீரை வேணாம் கொடுப்பான், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, எவ்வளோ பெரிய வெள்ளம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். மலைகள் போன்ற அளவுக்கு உள்ள வெள்ளத்தில் அந்த கப்பல் மூமின்களை அழைத்து கொண்டு சென்றது, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மலைகள் நம்ம பார்க்குறோமா இல்லையா, மலைகள், இந்த மலைகள் எவ்வளோ உயரத்துக்கு இருக்குது, அந்த அளவுக்கு வெள்ளம் வந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சுனாமிகள் கூட அந்த அளவுக்கு வரலை, பனைமரம் உயரத்துக்கு தான் வந்திருக்கு. ஆனால் நூகலேசவங்களுடைய காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய வெள்ளம் மலை அளவுக்கு வந்துச்சு. எவ்வளோ பெருசு மலைகள், பெரும்பெரும் மலைகள் இருக்கிறதே, அந்த அளவுக்கு அலைகள் அடித்தது, அவ்வளோ பெரிய அலை ஏற்பட்டுச்சு, மக்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க. நூகலேசவருடைய மனைவி அவள் தீயவள், நல்லா காட்டி கொடுத்துட்டான், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் கப்பலில் ஏறுங்க. ஆனால் இல்ல அம்ரா அத்தாக், உன்னுடைய மனைவி அவள் நல்லவள் இல்லை, ஈமான் உள்ளவள் இல்லை, அவள் நடிக்கிறாள், உன்னை ஏமாற்றுகிறாள் என்று அல்லாஹ் காட்டி கொடுத்து அவளையும் அல்லாஹ் விட்டுவிட சொல்லிவிட்டான். அது மாதிரி நூவலேசனுடைய குடும்பத்தாரில் அவர்களுடைய மகன் அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அவனும் காஃபிராக தான் இருந்தான், அல்லாஹ்வுக்கு இணைவிக்கக்கூடியவனாகத்தான் இருந்தான். இப்போ நூவலேசவங்க பார்க்குறாங்க, மக்கள்லாம் அழிக்கப்படுறாங்க, வெள்ளம் வந்து கொண்டு இருக்கிறது. மகனிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள், யா புனை, என் அருமை மகனே, எருக்கம் மானா,
நம்மோடு வந்து கப்பலில் நீ ஏறிக்கொள், வலா தக்கும் மால் காஃபிரீன், காஃபீர்களோடு நீ சேர்ந்துடாத, கெட்டவனோட நீ சேர்ந்து சீரழியாத, அல்லாவை நம்பி கப்பலில் வந்து ஏறிக்கொள். நூஹ் நபி கூப்பிடுறார் மகனை, அவன் சொல்கிறான், கால சஆவி இலா ஜபலி யஸ்முனி மினல் மா, இந்த அலையிலிருந்து தண்ணீரிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு மலையில் நான் ஏறிக்கொள்வேன், மலையில் நான் ஏறிக்கொண்டால் தப்பித்துக் கொள்வேன், இந்த மலையிலிருந்து தண்ணீரிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன் அவன் சொல்றான். ஏன்னா அவன் பார்த்த மலையெல்லாம் இடுப்பு வரைக்கும் முட்டி வரைக்கும் உள்ள தண்ணீர் தான், அப்ப அந்த மாதிரி தானே வரும், வந்தான மலையில ஏறிக்கிருவேன் அப்படின்னு சொன்னான். நூஹ் நபி சொன்னார், மகனே, லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையிலிருந்து யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, மலையும் காப்பாற்ற முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது, நீ எங்கு போனாலும் தப்பிக்க முடியாது, வா ஈமான் கோள், வந்து கப்பலில் ஏறு என்று அழைப்பு விடுகிறார். அவன் சொல்றான், வரமாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அல்லாஹ் ஒரு பெரிய கடல் அலையை ஏற்படுத்தி அவன் முகரக்கையின் மூழ்கடிக்கப்பட்டவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான். அவனை தண்ணியில மூழ்கடிச்சிட்டான். பேசிட்டு இருக்கும்போதே கண்ணுக்கு முன்னாடியே மகன் கடல் அலையில் இழுத்து செல்லப்படுகிறான். அது அருமை மகன், நூகல்ஸ் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான மகன் போல. உடனே நூகல்ஸ் உங்க பதறாங்க, யா அல்லாஹ், இன்ன வாதகல் ஹக், உன்னுடைய வாக்குறுதி உண்மையானது, நீ எனக்கு வாக்குறுதி தந்திருக்கிறாய், இன்ன பனி மின் அஹ்லி, என் குடும்பத்தாரை நீ பாதுகாப்பதாக வாக்குறுதி சொல்லியிருக்கிறாய், இன்னா முனஜூக்க வாஹுலக, உன்னையும் உன்னுடைய உன்னை சார்ந்தவர்களையும் நான் பாதுகாப்பேன் என்று நீ சொல்லி இருக்கிறாய், இன்னபடி மின் அகலி, என் மகனும் என்னை சார்ந்தவன் தானே, அவனை மட்டும் இவ்வாறு நீ பாதுகாக்காமல் இந்த அலையிலே அடித்து செல்லப்படுகிறான், அவன் அழிக்கப்படுகிறான், அவனை காப்பாற்றிய நிறைவா அல்லாட்ட கேட்கிறார். அல்லாவுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு, அல்லாவுக்கு கடுமையான கோபம், யா நூஹு, நூஹே, இன்னஹு லைஸ மின் அகலி, இவன் உன்னை சார்ந்தவன் இல்லை, நீ பெற்றெடுத்துட்டேனா அவன் உன்னை சார்ந்தவனா, நீ கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் இருக்கக்கூடியவன் தான் உன்னை சார்ந்தவன், நீ பெற்றெடுத்திருக்கிறாய், அவன் காஃபீரா இருக்கிறான், எனக்கு இணை வைக்கிறான், உன்னையே மறுக்கிறான், என்னையும் மறுக்கிறான், இவனை எப்படி நீ உன்னை சார்ந்தவன் என்று சொல்வாய், நான் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பேன் என்று சொன்னேன், உன்னை சார்ந்தவர்கள் என்பது யாரு, நீ பெற்றெடுத்த நபர்களா, இல்லை, உனக்கு வேண்டிய நபர்களா, இல்லை, உன்னை போல் யார் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்க தான் உன்னை சார்ந்தவர்கள், அப்ப அவன் உன்னை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், நீ என்கிட்ட கேட்டது தப்பு, நீ இப்படி என்கிட்ட பேசுனது என்ன, ஒரு காஃபிருக்காக அந்த இன்னும் எவ்வளவு நீ பிரச்சாரம் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிற, இவன் கேட்கல, இவன் திருந்தல, இவன் அழிக்கப்படக்கூடிய தகுதியில இருக்கிறான், எல்லாருக்கும் தண்டனை வருது, அது என்ன ஓம்பிள்ளையை மட்டும் பாதுகாக்கிறது, அவன் நல்லவனா இருந்தா நீ கேட்கறதுல நியாயம் இருக்குது, நீ செய்த காரியம் நல்ல காரியம் அல்ல, நீ மூடர்களில் ஒருவனாக ஆகிவிடாதேங்கிறான்ல. அப்ப இந்த மாதிரியான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, இது அறிவில்லாமல் கேட்கிற கேள்வி, உனக்கு எதை பத்திய அறிவு இல்லையோ அதை பத்தி என்கிட்ட பேசாத நீ அப்படின்னு அல்லாஹ் வன்மையா கண்டுச்சோனையுமே நூஹ் நபி அலறி போய், யா அல்லாஹ், இன்னி அவுது பிக்கா நஸ்அலக மா லைஸலி பிஹி இல்ம், எனக்கு அறிவில்லாத விஷயத்திலே உன்னிடத்தில் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், தெரியாமல் நான் கேட்டுவிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ் அவர் தௌபா செய்தார் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இந்த கடலிலே அழிக்கப்படுகிறான், தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, பெரிய பெரிய மலைகளாக மலைகள் அளவுக்கு உயர்கிறது, பெரும்பெரும் மலைகள் வந்து ஒட்டுமொத்த பூமியும் துடைத்து எரியப்படுகிறது. இந்த கூட்டத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் இருக்கிறாள், ஏன்னா அவளை கெட்ட பெண்ணுக்கு தான் அல்லாஹ் உதாரணமாக காட்டுறான். வதரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரு, காஃபிரானவர்களுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறது யாருன்னு தெரியுமா, இம்ராத நூஹை வம்ராத லூத், நூஹுடைய மனைவி லூத்துடைய மனைவி, இந்த ரெண்டு பேரும் காஃபிரா இருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இவர்களும் அழிக்கப்படுகிறார்கள், அல்லாஹ் மூமீன்களை காப்பாற்றுகிறான். நூஹ்ஸ் அவர்கள் கப்பலிலேயே, அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாருங்களேன், இவ்வளவு பெரிய பேர் அலைகள் வந்து அந்த பேர் அலைகள்ல கப்பல் செல்கிறது, வஸ்தவத் அலல் ஜூத்,
ஜூதி மலையின் மீது அந்த கப்பல் நிலை கொண்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ கப்பல் கடைசி எங்கே போய் நிற்குதுன்னா ஜூதி மலையில். இப்போ வரலாற்று ஆசிரியர்கள் ஆராய்ச்சி பண்ண வகையில் இந்த ஜூதி மலை எங்கே இருக்குதுன்னா இது துருக்கியில் இருக்கக்கூடிய அராரத் என்ற மலை. துருக்கி இருக்குது இல்லையா, துருக்கி நாட்டில் அராரத் என்ற ஒரு பெரிய மலை இருக்கிறது. அந்த மலையில் இந்த கப்பல் தங்கியிருக்கலாம், ஏன்னா கப்பல் அங்கு இருப்பதற்குரிய சான்றுகள் இருக்கிறது அப்படின்னு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அந்த இடம்தான் என்று சொல்கிறார்கள். வல்லாஹு அலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அப்ப மலையில மலையில போய் நின்றுருக்கு கப்பல், அப்படின்னா தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்க. சுபஹானல்லாஹ், இது மாதிரியான ஒரு வெள்ளம் அதற்கு பிறகு வரவே இல்லை. அந்த ஒரு சம்பவத்துக்கு பிறகு எத்தனை வெள்ளங்களை நம்ம பார்த்திருப்போம், சுனாமி, டிசுனாமி, பல விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனால் நூவலேசங்களுடைய காலத்தில் வந்த மாதிரியான வெள்ள பிரளயங்கள் இதற்கு பிறகு வரவே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்தினான். நம்மளை கூட அல்லாஹ் சொல்கிறான், உங்களை கப்பலிலும் நிலத்திலும் நாம் சுமந்தோம்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். இப்போ நம்மளாம் யாருடைய வாரிசு, அந்த கப்பலில் தப்பிச்சாங்களே அவங்க தான் நம்முடைய மூதாதையர்கள், அவங்க தான் நம்முடைய வாப்பாமார்கள், அவங்களுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும். அதனால தான் அல்லாஹ் நம்மளை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறான், உங்களை நாம் கப்பலில் சுமந்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் ஒரு சொற்ப நபர் தான். குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுறானே, நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நட, ஒழுங்காக அல்லாஹ் பேச்ச கேளு, நீ அல்லாஹ் சொல்கிறத கேட்காம உன் இஷ்டப்பட்டு நடந்த உன்னையை அல்லாஹ் அழிச்சிட்டு வேறொரு கூட்டத்தை கொண்டு வருவான். அது மாதிரி தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மக்களை அழிச்சிட்டான். நீ தேவையில்லை, போதும், கம்மியான ஆட்கள் இருந்தால் போதும். இப்போ அவங்க மூலம் அடுத்தடுத்து என்ன செஞ்சிச்சு, மற்ற அந்த ஆது சமூகம், சமூது சமூகம், மற்ற சமூகங்கள் எல்லாம் அந்த கப்பலில் இருந்தவர்களுடைய வம்சாவளியில் தான் என்ன செஞ்சாங்க, வந்தார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறதை பார்க்குறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்வை நம்பணும், ஆழமாக நம்பணும். அல்லாஹ்வை நம்ம நம்பி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான், பாதுகாப்பான். நம்ம அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சால் இந்த உலகத்திலே அல்லாஹ் தண்டிச்சிருவான். நம்ம நினைப்போம் நேர நேரத்துக்கு மழை பொழியுது, நமக்கு தேவையான கனி வர்க்கங்கள் காய் வர்க்கங்கள் எல்லாம் முறையாக விளைந்து கொண்டு இருக்கிறது நினைப்போம். அல்லாஹ் நினைச்சா இந்த மழையை பெய்ய விடாமல் ஆக்கிட்டான்னு வைங்களேன், எல்லாம் வறண்டு போய் கடைசி நாம் மரணிக்கக்கூடிய நிலைகள் கூட வந்துடும். ஏன்னா எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நடக்கிறது. யா சமா, வானமே, உன்னுடைய நீரை நீ நிறுத்திக்கொள், பூமியே, நீ இந்த நீரை எல்லாம் விழுங்கிக்கொள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். தண்ணீர் எல்லாம் வடிந்தது என்பதெல்லாம் இந்த சம்பவத்தில் சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ்வை அஞ்சி பயந்து இணை வைக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு காரணம் தான், ஏன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது தான் பாவத்தில் பெரிய பாவம், சாதாரண பாவம் இல்லை, பாவங்களில் பெருசு. ஒரு மனுஷன் கொலை செய்கிறான், திருடுறான், விபச்சாரம் பண்ணுறான், இதெல்லாம் அடுத்தவன் ஹக்கில் கை வைக்கிறான்னு அர்த்தம். இப்போ ஒரு பொருளை திருடுறான்னு வைங்களேன், அடுத்தவனுக்கு உரிமையானதை எடுக்கிறான், இது பாவம் தான், பெரும்பாவம் தான். ஆனால் இதை விட பெரும்பாவம் என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. ஏன்னா அது நீ அல்லாஹ்வுடைய உரிமையில கை வைக்கிற, உன்னை படைச்சவன் எவ்வளோ உபகாரம் உனக்கு செஞ்சுருக்கிறான், அதனால தான் அது பாவத்தில எல்லாம் பெரும்பாவமாக இருக்குது. நம்ம பிரார்த்தனை அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும், நம்முடைய தேவைகள் நம்ம அல்லாட்டது மட்டும்தான் கேட்கணும். நேர்ச்சை செய்கிறது, அறுத்து பழிகிறது, இது மாதிரியான வணக்க வழிபாடுகள் அனைத்தும் நம்மை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான். நம்ம இறைநேசர்கள், இறைநேசர்கள் துவா செய்யுங்க அவ்வளவுதான். மூத்தா போயிட்டாங்களா, அவங்க சிறந்த நல்ல மனிதர்கள்னு தெரிகிறதா, அவர்கள் நம்முடைய நாட்டுக்காக வந்து சில நல்ல காரியத்தை செஞ்சுருக்காங்களா, அவங்களுக்காண்டி துவா செய்யுங்க, அல்ல அவங்க பாவத்தை மன்னிச்சிரு. அதான் அழகாக நமக்கு துவா சொல்லி கொடுத்துருக்குறான் அல்ல, திருமறை குறால பல துவாக்கள் இருக்கிறது, அதை நம்ம சொல்லிக்கிறதுமே தவிர இறைநேசர்கள்னு சொல்லி கபரை கட்டுறது, ஏன்னா அவங்களுக்கு உருவப்படங்களை வரைகிறது, அவங்களுக்கு தர்கா கொண்டாடுறது, உருஸ் கொண்டாடுறது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய சாபத்துக்குரிய காரியங்கள். அல்லாஹ் நம்மை தண்டித்து விடுவான். எனவே இந்த இணைவைப்பு என்ற பெரும்பாவத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.